எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB PC எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 31 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 14 முதல் 18 வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன. 2வது கேள்வி, பொருளாதாரம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சமத்துவமின்மை. 3வது கேள்வி, ஏவி டைசி பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் டேஸ் என்பது அரசியல் சமத்துவம் அல்ல, சுயமரியாதை. அடுத்து, இந்தியாவில் 25 வயது பூர்த்தியடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம். டேஸ் பாகுபாட்டை தடை செய்கிறது, சட்டப்பிரிவு 15. 2 கட்சிகள் முறை என்பது இவற்றுள் எதுவும் இல்லை. இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை பல கட்சி முறை. அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு. அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? பொது நலன் அடிப்படையில். ஆப்ஷன் பி. ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது? சீனா. மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது அரசியல் கட்சிகள். நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் டேஸ் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும், தேர்தல் ஆணையம் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும். அரசியல் கட்சிகள் டேஸ் மற்றும் டேஸ் இடையே பாலமாக செயல்படுகின்றன. குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சி தேர்தலில் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது. எதிர்கட்சி தலைவர் டேஸ் அந்தஸ்தில் இருப்பார், கேபினட் அந்தஸ்தில் இருப்பார். பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. இவை அனைத்தும், அதாவது நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும், தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது, தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது, இவை அனைத்துமே சரியான கூற்று. இந்தியா 1950 ஆண்டு மக்களாட்சி நாடானது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் புதுதில்லியில் உள்ளது. அமெரிக்காவில் உள்ள 2 கட்சிகளில் ஒன்று ஜனநாயக கட்சி. ஓர் அரசியல் கட்சியை தோற்றுவிக்க அக்கட்சி குறைந்தபட்சம் டேஸ் உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும், அதாவது குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும். டேஸாம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் அல்லது ஒதுக்கப்படாத சின்னங்கள் என இரு வகை உண்டு. 1968 உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல். பயன்பாட்டின் வகைகளாவன மேற்கண்ட அனைத்தும், வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, இட பயன்பாடு.
முதன்மை காரணிகள் என்பன. மூலதனம் உழைப்பு, மூலதனம் உழைப்பு. தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் அமைப்பாளர், அமைப்பாளர். பயன்பாடு என்பது, பயன்பாடு என்பது பண்டத்திற்கான விருப்பங்களை நிறைவு செய்யும் சக்திகளாகும். நிலம் என்பது நிலையான அளிப்பினை உடையது, நிலம் என்பது நிலையான அளிப்பினை உடையது. உழைப்பு என்பது மனித உற்பத்தியில் ஓர் இடுபொருள். மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்திட மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும். அடுத்து டேஸ் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஆடம் ஸ்மித், ஆடம் ஸ்மித். நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை டேஸ் உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. மற்ற உற்பத்தி காரணிகளோடு ஒப்பிடும்போது டேஸ் அழியக்கூடியதாக உள்ளது. மற்ற உற்பத்தி காரணிகளோடு ஒப்பிடும்போது டேஸ் அழியக்கூடியதாக உள்ளது. உழைப்பு விளைபொருளாகிய பருத்தி ஆடையாக உருவாக்கப்படுவது டேஸ் பயன்பாடு ஆகும். வடிவ பயன்பாடு டேஸ் செயலற்ற ஓர் உற்பத்தி காரணி. மூலதனம், மூலதனம் செயலற்ற ஓர் உற்பத்தி காரணி. அடுத்து சமுதாய மாற்றம் காணும் முகவர் தொழில் முனைவோர், தொழில் முனைவோர். சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார்? இரண்டாம் தேவராயா, இரண்டாம் தேவராயா. விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு குதிரை, குதிரை. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருபாட்சராயர். மதுரை சுல்தானி அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் குமார கம்பண்ணா, குமார கம்பண்ணா. பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் சுல்தான் ஃபெரோஸ், சுல்தான் ஃபெரோஸ். சமஸ்கிருத மொழியில் கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட நாடகத்தின் பெயர் ஜாம்பவதி கல்யாணம். சமஸ்கிருத மொழியில் கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட நாடகத்தின் பெயர் ஜாம்பவதி கல்யாணம். ஏனைய அமைச்சர்களின் பணியை மேற்பார்வையிட்டவர் வசிரி குல், வசிரி குல். பாமினி அரசை நிறுவியவர் அலாவுதீன் ஹசன் சா, அலாவுதீன் ஹசன் சா. விஜயநகர பேரரசின் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார்? விஜயநகர பேரரசின் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் யார்? இரண்டாம் தேவராயர், இரண்டாம் தேவராயர். விஜயநகர பேரரசின் சாளுவ வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் சாளுவ நரசிம்மா, சாளுவ நரசிம்மா. விஜயநகர பேரரசின் துளுவ வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் கிருஷ்ணதேவராயர், கிருஷ்ணதேவராயர். விஜயநகர பேரரசின் ஆரவீடு வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் திருமலை தேவராயர், திருமலை தேவராயர்.
தவறான இணையை கண்டறியவும். வாசனை பொருட்கள் அரேபியா என்பது தவறு. பொருந்தாததை கண்டுபிடி. முதலாம் முகமது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TNUSRB PC எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 31 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.